மரத்த சுத்தி டியூயட் பாடி லவ் பண்ண எனக்கும் தான் ஆசை இருக்கு அப்படின்னு ஒரு கும்பலும், உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது, காலம் கடந்த போன பின்பு மண்ணில் வாழ்வது அப்படின்னு ஒரு கும்பலும், தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ அப்படின்னு ஒரு கும்பலும் பார்த்தீங்கன்னா பாடிட்டு இருப்பாங்க. ஸோ வேலண்டைன்ஸ் டேன்றது ஒரு பையன் பொண்ணு லவ் பண்ணிக்கிறேன் இவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு நாள் கிடையாது. ஸோ என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஸோ நம்ம தளபதியோட பழைய வீடியோ கூட ஒன்று பார்த்தேன். ஸோ வேலண்டைன்ஸ் டேன்றது உங்களுக்கு இன்னொருத்தர் மேலே அஃபெக்ஷனோ அதிகமான அளவுக்கு அன்பு இருந்தால் அவங்கள தான் உங்களோட வேலண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது காமனாக சொல்கிறது வேலண்டைன்ஸ் டேன்றது லவர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. சிங்கிளாக இருக்கிறவங்க, லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு பிரேக்கப் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்ம நிலைமை இப்படி இருக்கு, எல்லாருமே லவ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட அன்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க மேலே காட்டுங்க, நீங்கள் பண்ணுற ஒர்க்கு மேலே காட்டுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மேலே காட்டுங்க. இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணி எல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறது? ஸோ நான் கூட பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் இருக்கேன். எல்லாருக்கும் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அது எனக்கு எல்லாருக்குமே இருக்காது. ஸோ அதை நினச்சிட்டே நம்ம போனால் வேலைக்காவது. இந்த பிப்ரவரி மாதம் வரப்போகுது அப்படின்னாவே பிளாக் டே, ப்ளூ டே, கிஸ்ஸு டே, ஹக்கு டே, என்ன இதெல்லாம் காமெடியாக இருக்குது. பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே உண்மையான லவ் இருக்கிறவங்களுக்கு, உண்மையாக லவ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த நாள்ன்றது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கள்ளக்காதலில் தான் லைஃபே ஓட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம இந்த ஒரு ஃபீல்டுலேருந்து நம்ம வெளியே இருக்குமே அப்படின்னு சந்தோஷம்தான் பண்ணோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை, உங்களுக்கு பிடிச்சவங்க மேலே உங்களோட அன்பை காட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், யார் வேணால் இருக்கட்டும், அது ஒரு இதுவே கிடையாது. ஸோ நான் பண்ணுற ஒர்க்கு, நான் பண்ணுற வீடியோஸு, எனக்கு என்ன பிடிக்கும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ விதமான லவ் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கிடையாது, எனக்கு எப்போவுமே அது லைஃப் லாங் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பியூர் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா என்னால் சொல்ல முடிஞ்சுன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளாக ஒரு முரட்டு சிங்கிள் வாயிலிருந்தால் வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி நேற்று வீடியோவில் நம்ம எப்போவுமே முரட்டு சிங்கிள் தான். அப்படி இருக்கிறதால தான் லைஃப்பில் ஏதோ கொஞ்சமாவது என்னால் பண்ண முடியுது பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் தளபதி 63. ப்ரோ வேலண்டைன்ஸ் டே கூட தளபதி 63 அப்படின்னு நிறைய பேரோட மைண்ட் செட் யோசிச்சுட்டு இருப்பீங்க. எனக்கு தளபதி பிடிக்குங்க, அதனால் நான் தளபதி பற்றி தான் பேசுவேன். ஸோ தளபதி அவர்களோட தளபதி 63 அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியலாக ஒரு டைட்டில் வச்சு எல்லாருமே அதை வச்சு தான் கூப்பிட்டுட்டு இருக்கோம், தளபதி 63 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்விட்டரில் குழப்பி விடுறாங்க, ஈவன் அஃபீஷியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹினி தியேட்டரோட ஓனர், அவங்க சில ட்வீட்ஸ்லாம் போடுறாங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்சு அவங்க ரிவீல் பண்ணுற மாதிரி தெரியுது, அவங்களே மொத்தத்தை ரிவீல் பண்ணுறோன்னு பயமாகவும் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி பேச வரல. ஸோ தளபதி 63 டைட்டில்ன்றது மூணு டைட்டில்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு மூணு டைட்டில் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு இன்னும் காட்டலையா. ஸோ தளபதிக்கு அது காட்டிட்டு தளபதி அந்த மூணு டைட்டிலில் எது செலக்ட் பண்ணுறாரோ அதுதான் படத்தோட டைட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்ன்றது வெளியே வந்திருக்கு. பிகாஸ் இப்போதுலேருந்தே போஸ்டர் டிசைன் பண்ணாதான் பக்காவாக ஒரு போஸ்டர், மூணு நாலு போஸ்டர்ன்ற டிசைன் பண்ண முடியும் ஃபார் தளபதி 63. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எப்படியும் அந்த போஸ்டருக்கான ஃபோட்டோஷூட்ன்றதெல்லாம் கண்டிப்பாக நடந்து இருக்கும். அண்ட் ஷூட்டிங் எடுக்கும்போது நிறைய ஸ்னாப்ஸ் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது போஸ்டர் டிசைன் பண்ணுறவங்களுக்கு பயங்கரமான ஹெக்டிக் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா தளபதி 63 ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம், ஃபுட்பால் ஃபிலிம் சும்மா ரூமர் வந்ததுக்கே நம்ம பசங்க ஃபோட்டோஷாப்பில் பூந்து விதியாடி பயங்கரமான ஃபேன்மேட் போஸ்டர்ஸ்ன்றது கிரியேட் பண்ணுறாங்க. இது இந்த படம் மட்டும் கிடையாது, தளபதியோட எந்த படமாக இருக்கட்டும் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணுவாங்க ஃபேன்மேட் போஸ்டர்ஸ். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாகவே ப்ரெஷர் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் போஸ்டர் கிரியேட்டருக்கு. பிகாஸ் அவர் ப்ரொஃபஷனல் போஸ்டர் கிரியேட் பண்ணுறவருக்கு. நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் வெறித்தனமாக காட்டிட்டாங்க, எங்களுக்கும் டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் போன சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் சொன்ன மாதிரி தான். ஸோ அடுத்த தளபதி படம் யார் டைரக்ட் போகிறாங்கன்னு தெரியல. தளபதி ஃபேன்ஸில் ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு தளபதி 64 ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் ஃபேன்ஸோட மனசில் எப்படி தளபதி நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தளபதி 63 டைட்டில் என்னவாக இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. இப்போ மூணு டைட்டில் சூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் தான், மார்ச் ஏப்ரல் மே இன்னும் மூணு மாதம்தான், நம்ம ஃபஸ்ட் லுக் கண்டிப்பாக பார்ப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் அ லாட் கைஸ். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் செம்ம சாப்பாடு எபிசோட் பண்ணாமல் ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ணோம், 30 முட்டை சாப்பிட்ற மாதிரி. எஸ்வி ஃபிலிம் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனலில் அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க, போய் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் அந்த வீடியோஸ்லாம் அதில் நான் அப்லோட் பண்ணுறது. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி மத்தியானம் தேவ் படத்தோட ரிவ்யூ நம்ம சேனலில் வரும். ஆஃப்டர் அ லாங் கேப் திருப்பி மூவி ரிவ்யூ ஒன்று பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரியல அந்த படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மைண்ட் செட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மத்தியானம் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு நம்ம சேனலில் ஒரு ரிவ்யூன்றது கொடுத்துட்றேன். ஸோ வெயிட் ஃபார் இட்.
ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ் அண்ட் நீங்கள் இன்றைக்கி பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், இனோவேஷன் ப்ளஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்கள் என்னோடய சேனல் லவ் பண்ணுறதா இருந்தால், யார் யார் வீடியோஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ, ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தானே கிளிக் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் ஃப்ரீ டைமில் எப்போ வேணால் பார்க்கலாம் என்னோடய வீடியோஸை. அண்ட் இன்னும் நிறைய ஆக்சுவலாக புது வீடியோஸ்ன்றது வரப்போகுது, அது இந்த மாதமாக தெரியல அடுத்த மாதமாக தெரியல, எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கான ஒரு அப்டேட் கொடுக்குறேன். நாளைக்கே என்னோடய செகண்ட் டே ஆஃப் ஆல்பம் சாங் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம், தளபதி அதிபதி அந்த சாங்கோட செகண்ட் டே ஆஃப் ஒர்க் நாளைக்கு போகிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ப்ரோக்ரஸ் நான் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வரணும், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 10% கூட ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நான் அதோட இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு என்னோடய சோஷியல் மீடியாஸில் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் நான். ஸோ சோஷியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேன் கைஸ். திருப்பியும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்குது எனக்காக யோசிக்க, நீங்கள் இருக்கீங்க, அதனால் இந்த பாட்டில் நான் பாட மாட்டேனே.